கொரோனா பெருந்தொற்று காரணமாக உலக அளவில் பொருளாதார சிக்கல்கள் இருந்தபோதும் இந்தியா இதனை திறம்பட எதிர்கொண்டது. பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா நாள் ஒன்றுக்கு 1.25 கோடி கொரோனா தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்து செலுத்தும் திறன் பெற்றுள்ளது. மத்திய அரசு அனைவருக்குமான எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய புதிய வகை யுக்திகள் தேவை. மத்திய மின்துறை இணையமைச்சர் ஆர் கே சிங் வலியுறுத்தல். அரசு மற்றும் தனியார் துறைகள் கொரோனா இரண்டாவது அலையின் போது மருத்துவ ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய சிறப்பாக செயலாற்றியது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டம் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற அடுத்த கூட்டத் தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டி இந்திய அணிக்கு ராணி ராம்பால் கேப்டனாக அறிவிப்பு.